Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் வேள்பாரி பாகம் 4 அத்தியாயம் 96. தட்டியங்காட்டு போர்க்களம் இன்று யாரும் கணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. காலையில் போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே காற்று வீசியது. மற்ற நிலத்தில் வீசும் காற்றை போன்றதன்று சீவிச் செல்லும் இந்த காற்றின் வேகம் இணையற்றது. குளவன் திட்டின் பின்புறம் உள்ள கணவாயிலிருந்து சீற்றத்தோடு வெளிவந்து தட்டியங்காடுங்கும் இருக்கும் ஈக்கி மணலையும் கருமணலையும் உருட்டி எடுத்து கொண்டு போனது. பரண்மேல் நின்றிருந்த திசைவேடர் ஒரு கணம் நடுங்கி போனார். காற்றின் வேகம் பரனை இழுத்து ஆட்டியது. கம்பங்களை இறுக பிடித்து நின்றார். அவரின் கண்களின் முன்னால் நாழிகை வட்டிலை தூக்கி எறிந்தது. நாழிகை கோள் எங்கோ பறந்தது. மாணவன் ஒருவன் அவற்றை பிடிக்க முயன்றானால் கண நேரத்தில் அவை மறைந்துவிட்டன. காற்றின் வேகம் அளவிடற்கரியதாக இருந்தது. செம்புழுதி மேலறி வந்து கொண்டிருக்கும் போதுதான் எண்ணிலடங்காத அம்புகள் காற்றோடு பறந்து சென்றதை பார்த்தார். அவருடைய கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. இங்கு நிகழ்வது எதிர்பாராத ஒன்றா அல்லது எதிர்பார்த்த ஒன்றா என்று அவருக்கு புரியவில்லை. பரன் கட்டிய கம்பங்கள் வில்லென வளைந்து மீண்டன. இந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப மரக்கட்டுமானம் இருந்தால் அவர் தப்பித்தார். ஆனாலும் ஆழ்மனம் நடுங்கியபடியே இருந்தது. அதற்கு காரணம் அவரின் கண் முன்னால் நாழிகை வட்டிலை காற்று தூக்கி எறிந்ததுதான். நிலைமான் கோல் சொல்லியின் முன்னால் வைக்கப்பட்ட நாழிகை வட்டிலும் அதில் பரப்பப்பட்ட குறுமணலும் நாழிகை கோலும் போரின் உயிர்நாடி போன்றவை. ஆனால் காற்று அவருடைய கண்களின் முன்னால் அவற்றை தூக்கி எறிந்தது. திசைவேடர் நிலை குலைந்து நின்றார். பரம்பு வீரர்கள் எந்தவித திகைப்புக்கும் ஆட்படாமல் தாக்குதலை முன்னெடுத்து கொண்டிருந்தனர். அவர்கள் காற்றை கையாண்ட விதம் யாரும் கேள்விப்பட்டராத ஒன்றாக இருந்தது. காரமலையிலிருந்து ஓசை கேட்ட கணத்தில்தான் பெருங்காற்று வீசியது. அந்த கணத்தில் அம்புகள் அலையலையாக மேலேறி பறக்கின்றன. திசைவீழருக்கு இந்த செயல்பாட்டுக்குள் இருந்த இணைப்பு பிடிபடவில்லை. காற்றை வருமுன் உணரும் ஆற்றல் கொண்டவர்களாக பரம்பு மக்கள் இருக்கின்றனரா? விண்மீன்களின் நகர்வை கொண்டு காலத்தை கணிக்கிறோம், ஆனால் இவர்களோ காற்றையே கணிக்கிறார்கள். இது எளிய செயலன்று. திசைவேடரின் எண்ணங்கள் நடுக்கத்தை அதிகப்படுத்தியே இருந்தன. தட்டியங்காட்டின் முழு ஆற்றலும் இன்று வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நிலத்தில் நின்று போரிட்டு கொண்டிருக்கும் இருதரப்புக்கும் யாராலும் கணிக்க முடியாத புது புது சவால்களை உருவாக்கியபடியே இருந்தது. நடுப்பகலுக்கு பிறகு வழக்கம் போல வெக்கையின் தாக்கம் அதிகமாகியது. போர்க்களம் இதுவரை இல்லாத குழப்பத்துடனும் ஆவேசத்துடன் இருந்தது. வீரர்கள் வழக்கத்தை விட பேரோசையை எழுப்பிக் கொண்டிருந்தனர். உள்ளும் புறமும் நடுக்கத்தை உணர்ந்தபடி இருந்த திசைவேளர் மாணவன் ஒருவனை கீழே அனுப்பி இன்னொரு வட்டிலில் மணலையும் நாழிகை கோலையும் எடுத்து வரச் சொன்னார். மாணவன் கீழே இறங்கினான். வீரர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி சரித்துக் கொண்டிருந்தனர். குதிரைகளும் தேர்களும் குறுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்தன. நிலமெங்கும் அம்புகளும் ஈட்டிகளும் காற்றை கிழித்தன. தேரில் ஏறி போர்க்களத்தினூடே புகுந்து குடிலுக்கு சென்று திரும்ப வேண்டும் என அவனுக்கு தோன்றவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் மிரட்சியோடு நின்றான். மயூர் கிழாரை விரட்டிச் சென்ற வேட்டூர் பழையன் எதிரியின் படையை சரிபாதிக்கு மேல் கடந்தார். இவ்வளவு தொலைவு உள்ளே வருவது சரியல்ல என தோன்றியது. ஆனால் முடியல், இவனை கொன்றழித்து விடு என்று சொல்லியே அவனது தேரை ஒப்படைத்துள்ளான். போர்க்களத்தில் முடியனின் வாக்கை பரம்பு தளபதிகள் மீறுவதில்லை. அது மட்டுமல்ல, மயூர் கிழாரை கொல்வதை விட முக்கிய வேலை இந்த போர்க்களத்தில் வேறில்லை. எனவே பழையன் விடாது விரட்டி சென்றான். முன்திட்டப்படி படையின் ஓரப்பகுதியாகவே சென்று கொண்டிருந்தார் மயூர் கிழார். அதனால் தான் இவ்வளவு தொலைவு முடியனின் தேரை இழுத்து வர முடிந்தது. குறிப்பிட்ட அளவு கடந்ததும் பின்தொடர்ந்து வருவது முடியன் அல்ல, வேட்டூர் பழையன் என்பதை மயூர் கிழார் அறிந்து விட்டார். ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டப்படி உள்ளிழுத்து செல்ல வேண்டியது முடியனைத்தான். அவன்தான் முதலில் பின்தொடர்ந்து தாக்குதல் தொடுத்தபடி வந்தான். இடையில் பழையன் எப்போது மாறினார் என்பது மயூர் கிழாருக்கு விளங்கவில்லை. மயூர் கிழாருக்கு நீலன் மீதும் வேட்டூர் பழையன் மீதும் தான் அதிக கோபம் வந்தது. தன் மகன் இளமாறனின் மரணத்துக்கு வேட்டுவன் பாறையை சேர்ந்தவர்களை காரணம் என்று அவர் நம்பினார். எனவே பின்தொடர்வது முடியனல்ல, வேட்டூர் பழையன் தான் என்பது தெரிந்த பிறகும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அதே வேகத்தில் போய்கொண்டிருந்தார். பழையனின் மரணம் நிகழப்போவதை காணும் வெறி அவரது செயலிலே இருந்தது. மற்ற இரு தளபதிகளான நகரிவேரனும் சூலக்கையனும் வளைத்து தாக்குவதற்கு ஏதுவான இடைவெளியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர். முடியன் இரவாதனோடு வந்து இணைந்தான். இது குதிரைப்படை வீரர்கள் யாரும் எதிர்பாராத ஒன்று. பரம்பு வீரர்களின் ஆவேச உணர்வு வெள்ளம் போல சீரிப்பாய தொடங்கியது. எதிரிகளின் தற்காப்பு நிலைகளை நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் தகர்த்து முன்னேறியது பரம்பின் குதிரைப்படை. அந்த திசையில் நின்றிருந்த வேந்தர் படை தளபதி உருமன்குடி இவர்களால் அதிக தொலைவு முன்னேறி வந்துவிட முடியாது என்றுதான் நினைத்தான்.
ஆனால் பரம்புப்படை எதிரிப்படையை கிழித்து கொண்டிறங்கியது. வாழ்வீச்சும் அம்புகளின் தாக்குதலும் எதிர்கொள்ள முடியாத வேகத்தில் இருந்தன. நேற்றைய தாக்குதலில் தனது படையில் இருந்த பெரும்பான்மையான குதிரைகளை இழந்தான் உருமன்குடி. அப்படி இருந்தும் இன்று வாழ் வீரர்களை பெரும்பகுதியாக தனது அணிகளில் நிறுத்தி மிக குறைவான குதிரைகளை பின்னிலையில் நிறுத்தியிருந்தான். ஆனால் எதிரிகளின் தாக்குதல் ஈடுகொடுக்க முடியாததாக இருந்தது. பாய்ந்து முன்னேறும் எதிரிகளை தடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலை வந்து கொண்டுவிடுமோ என்று உருமன்குடியின் மனதுக்குள் அச்சம் படரத் தொடங்கியது. அப்போது உதிரன் தலைமையிலான பரம்பின் விற்படையானது வேந்தர் படையின் இரண்டாம் நிலையின் மீது முழுவீச்சில் தாக்குதல் நடத்தி உள்நுழைந்து கொண்டிருந்தது. களத்தின் மையப்பகுதியை வழக்கம் போல தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் உதிரன். உண்மையில் பரம்பு படையின் அச்சு உதிரனின் கையில்தான் இருந்தது. வேந்தர் படை பரம்பு படைக்குள் எளிதில் நுழைய முடியாத தன்மையை உருவாக்குவது மட்டுமல்ல, தேவைப்படும் நேரத்தில் வேந்தர் படை தாக்குதலின் மூலம் திசை திருப்பவும் உதிரனால் முடிந்தது. வேந்தர் படையில் படையின் வில் வீரர்கள் எய்யும் அம்பை விட இரு மடங்கு தொலைவுக்கு பரம்பு படை அம்பெய்ததால் எதிரிகளால் அருகில் நெருங்கவே முடிவதில்லை. எனவே இரண்டு நாள் போரிலும் சிறு பாதிப்பு கூட விற்படைக்கு ஏற்படவில்லை. உதிரனுக்கு இன்றைய போரில்தான் முழு வேகத்தில் தாக்கி முன்னேற அனுமதி கொடுக்கப்பட்டது. இதற்காகத்தான் அவன் காத்திருந்தான். உதிரனின் வேகம் காலையிலிருந்து எதிரிகளால் ஈடுகொடுக்க முடியாததாகத்தான் இருந்தது. நடுப்பகலுக்கு பிறகு நிலைமை மேலும் மோசமானது. பரம்பின் விற்படை வேந்தர் படையின் இரண்டாக பிளந்து உள்நுழைந்த போதுதான் முடியன் இரவாதன் ஆகிய இருவரின் தாக்குதலையும் எதிர்கொள்ள முடியாமல் உருமன்குடி திணறினான். உடனடியாக இரண்டாம் நிலை படையை உதவிக்கு அழைக்கலாம் என்று அவன் நினைத்தபோது அங்கு நிலைமை மோசமடைந்து கொண்டிருந்தது. உதிரனின் தாக்குதல் இரண்டாம் நிலை படையின் வீரர்களை கணக்கின்றி வீழ்த்திக் கொண்டிருந்தது. தலைமை தளபதி கருங்கைவாணன் பரம்பு படையின் இறுதிப் பகுதியில் நின்றிருந்த தேக்கனை வந்து அடைந்தான். அவன் இங்கு வருவான் என்று தேக்கன் உள்ளிட்ட யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவன் வருவது அறிந்தும் சீழ்கை ஒலி எழுப்பினான் தேக்கன். அவன் எழுப்பிய ஓசை எதற்கானது என்று கருங்கைவாணனுக்கு தெரியவில்லை. அவன் குதிரையில் இருந்து கீழே இறங்கினான். கடுமையான வாழ்வீச்சுக்கு பிறகும் கிழவன் மீண்டும் போர்க்களம் வந்து நிற்பதே கருங்கைவாணனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அவனது வாழ்வு அடுத்த சில கணங்களில் முடியப் போகிறது என எண்ணியபடியே உரையிலிருந்து வாளை உருவினான். தேக்கனோ வாளை ஏந்த ஆயத்தமாக இல்லை. கருங்கைவாணனை பார்த்தபடியே நின்றிருந்தான். வீரர்கள் வாழ்வீச்சுக்கு இடம் விட்டு விலகினர். அப்பொழுது அங்கு வந்த குதிரையிலிருந்து கூழையின் இறங்கினான். தேக்கனின் சீழ்கை ஓசை கூழையனுக்கானது. கருங்கைவாணன் கூழையனை பார்த்ததும் அறிந்து கொண்டான் இவன் பரம்பின் தேர்ப்படை தளபதி என்று. கூழையின் குதிரையிலிருந்து இறங்கினான். தேக்கன் போரிட ஆயத்தமாக இல்லாதது ஏன் என்று கருங்கைவாணால் புரிந்து கொள்ள முடிந்தது. கிழவன் கடுமையான வலியோடு நின்று கொண்டிருக்கிறான். ஆனாலும் போர்க்களம் நீங்கக்கூடாது என்பதற்காக வாழைந்திருக்கிறான் என எண்ணியபடி கூழையனை நோக்கி முன்னகர்ந்தான். தேக்கன் கூழையனை நோக்கி சத்தமாக சொன்னான், இவன் அதிக நேரம் நிற்க மாட்டான். ஓசை கேட்டதும் பின்னால் ஓடிவிடுவான். எனவே ஏறித்தாக்காதே, வாங்கி தாக்கு. தேக்கன் சொன்னது கருங்கைவாணனுக்கு தெளிவாக கேட்டது. சுழற்றிய வாளோடு உள்ளிறங்கியவனை அந்த சொல் ஒரு கணம் தாக்கி நிறுத்தியது. கிழவன் ஏன் இதை சொல்கிறான் என்று கருங்கைவாணன் எண்ணத் தொடங்கிய போது இயற்கையாகவே அவனது கவனம் படையின் பின்பக்கம் இருந்து எழும் ஓசையை அனுமானித்தது. கிழவன் வீசிய முதற் சொல் கருங்கைவாணனின் கவனத்தை சிதறச் செய்தது. கூழையன் விற்போரில் நிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன். ஆனால் வாழ்வீச்சில் பெருவீரன் என சொல்லிவிட முடியாது. அதுவும் வேந்தர் படையின் தலைமை தளபதியான கருங்கைவாணனின் வாழ்வீச்சை கூழையனால் எதிர்கொள்ள முடியாது. எனவேதான் எதிரியின் கவனத்தை திருப்பு முத்தியாகவும் இதை கையாண்டான் தேக்கன். கருங்கைவாணனால் படையின் பின்புறத்திலிருந்து எழும் ஓசையை மதிப்பிட முடியவில்லை. ஆனால் பரம்பு தளபதி முடியன் வழக்கத்துக்கு மாறாக முற்பகலிலேயே முன்னேறி வந்ததும் காற்றில் பறந்த கணக்கற்ற அம்புகளும் அவனது எண்ணத்தை குறுக்கிட்டபடியே இருந்தன. ஆனால் கூழையன் கண்ணுக்கு முன்னால் வாளை சுழற்றி இறங்கிவிட்டான். கருங்கைவாணனின் கண்களில் இருந்த குழப்பத்தை தேக்கனால் அறிய முடிந்தது. முழு வேகத்தில் வாழ்வீச்சை தொடங்க முடியாத சிறு குழப்பத்தை தன்னுள் உணர்ந்தான் கருங்கைவாணன். பரம்பு படையின் கடைசி பகுதியில் அவன் இருக்கிறான் என்பதும் பரம்பு வீரர்கள் காற்றில் ஐந்து அம்புகள் அவனது படையின் பின்பகுதியை ஒருவேளை தாக்கியிருக்கக்கூடும் என்பதும் அவனது கவனத்தை முழுமையாக கவிக்கொண்டன. இவையெல்லாம் எதிரிகளின் தெளிவான திட்டமிடல் என்பதை அவன் உணரும் வேளையில் கூழையனின் வாள் முன் சுழன்று வந்தது. கருங்கைவாணனைப் போல தேக்கனுமே அந்த கணம் அதிர்ச்சி அடைந்தான். வாங்கி தாக்கத்தானே சொன்னோம், இவன் ஏன் ஏறிப்பாய்கிறான் என்று தேக்கன் சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான். கருங்கைவாணனோ கவனத்தை சிதறவிடக்கூடாது என எண்ணியபடி வாளை ஏந்தி முன்னகர்ந்தான்.
பரன் விட்டு கீழிறங்கிய திசைவேடரின் மாணவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பொழுதாகி கொண்டிருந்தது. இன்றைய போர் முடிய இன்னும் இரண்டொரு நாழிகைகள் தான் இருந்தன. எனவே வேகமாக ஆசான் கேட்டதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று பதற்றம் கொண்டான். சற்று தொலைவில் வேந்தர் படை வீரன் பயன்படுத்திய கேடயம் ஒன்று கிடந்தது. வேகமாக அதை போய் எடுத்தான். கேடயத்தை திருப்பி அதில் மண்ணை அள்ளித்து நிரப்பினான். குருதி தோய்ந்த அம்பு ஒன்று கிடந்தது. அதை எடுத்து எட்டு விரல் கட்டை அளவு நீளத்துக்கு ஒடித்தான். என்றும் இல்லாத அளவுக்கு போர்க்களத்தின் ஓசை இன்று பல மடங்கு அதிகமாக இருந்தது. என்ன நடக்கிறது என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி பரன் மேல் ஏற தொடங்கினான். மயூர்கிழாரின் தேர் முன் திட்டமிட்டபடி மூன்றாம் நிலை படையின் இறுதிப் பகுதிக்கு சென்றது. ஆனால் அங்கு பெருங்குழப்பம் நிலவியது. கல்லூழி வேரால் அம்பை பிடுங்க முயலும் போது அதன் வலி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அம்பின் உள் நுழைந்த பகுதி சுருண்டு விட்டதால் தசையோடு பீத்து கொண்டுதான் வந்தது. எனவே வீரர்களின் உடலில் தைத்த அந்த எந்த அம்பையும் பிடுங்க முடியவில்லை. வைக்கோல் அளவு கொண்ட சிறு அம்புதானே இது என்ன செய்துவிடும் என்றுதான் அனைவரும் நினைத்தனர். ஆனால் பிடுங்க முடியாமல் ஒவ்வொரு வீரனும் துடிக்க தொடங்கியதுதான் நிலைமையின் விபரீதம் புரிய தொடங்கியது. மூன்றாம் நிலை படையில் பெருங்குழப்பம் நிலவியதால் மயூர்கிழார் படையின் நடுப்பகுதிக்கு கொண்டு செல்லவில்லை. மாறாக ஓரப்பகுதியின் வழியே படை நின்றிருக்கும் பகுதிக்கு வெளிப்புறம் நோக்கி இழுத்துச் செல்லலாம் என்று முடிவுக்கு வந்தார். தேரை ஓட்டும் வலவனிடம் வெளிப்புறமாக விரைந்து ஓட்டு என்றார். அவரின் தேரை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் வேட்டூர் பழையன். இந்த போருக்கான முக்கிய காரணமாக இருப்பவன் மயூர்கிழார். இவன்தான் பரம்பை பற்றிய பல குறிப்புகளை வேந்தர்களுக்கு வழங்குபவன். அவன் இருக்கும் துணிவில்தான் காரமலையின் அடிவாரத்தில் இவ்வளவு பெரிய படையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றனர் என்று அவனை பற்றிய எண்ணங்களை மேலிருந்தபடியே இருந்தன. எதிரிப்படையின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். இவ்வளவு தொலைவு ஏறி வருதல் நல்லதல்ல. ஆனால் இத்தனை நாள் களத்துக்கு வராத இந்த துரோகி இன்று போர்க்களத்துக்குள் வந்துள்ளான். இவனை இன்றோடு கொன்றழிக்காமல் விட்டால் பரம்புக்கும் கடும் பாதிப்பை தொடர்ந்து உருவாக்குவான். எனவே இன்றைய போரில் தனக்கு என்ன நேர்ந்தால் மயிர்கிழாரை கொன்றழிக்காமல் விடக்கூடாது என்று உறுதியோடு அவனை விரட்டி சென்றார் வேட்டூர் பழையன். முடியனும் இரவாதனும் வேந்தர் படையின் இரண்டாம் நிலையை கடந்து மூன்றாம் நிலை அடைந்தனர். உருமன்குடியின் தடுப்பரன்கள் சிதறி பறந்தன. எதிர்கொள்ளவே முடியாத தாக்குதலால் நிலை குலைந்து கொண்டிருந்தான் உருமன்குடி. முடியனும் இரவாதனும் ஒரே களத்தில் ஒன்றாய் நின்று இதுவரை போரிட்டதில்லை. தன் மகன் எப்படி போர் புரிவான் என்பதை மற்றவர்கள் சொல்லித்தான் முடியன் கேட்டுள்ளான். தட்டியங்காட்டில்தான் அவனது தாக்குதலை முடியனால் பார்க்க முடித்தது. இன்று இருவரும் ஒரே படைப்பிரிவில் முன்னேறி பாய்கின்றனர். உள்ளுக்குள் பெருமிதம் இருந்தாலும் கண்களில் அதை காட்டிவிடக்கூடாது என்று எச்சரிக்கையோடு தாக்குதலை முன்னெடுத்தான் முடியன். தந்தையோடு இணைந்து களத்தில் நின்று போராடும் இந்நாளில் வழக்கத்தை விட வீரியமாக இருந்தது இரவாதனின் தாக்குதல். சூலூர் வீரர்கள் முன்புராணியில் தாக்கி முன்னேற பரம்பின் குதிரைப்படை வேந்தர் படையின் மூன்றாம் நிலைக்குள் வகுடு பிளந்து போய்கொண்டிருந்தது. குளவன் திட்டிலிருந்து போர்க்களத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பாரி. பரம்பின் குதிரைப்படை இதே வேகத்தில் முன்னேறினால் இன்னும் சிறிது நேரத்தில் மூஞ்சலை நெருங்கிவிட முடியும் என்று கணித்தான். குகைக்குள்ளே இருந்து மீண்டும் ஓசை எழுப்பினான் இகுழிக்கிழவன். சற்று நேரத்துக்கு பிறகுதான் அவனது ஓசையை கவனித்தான் பாரி. இகுழிக்கிழவன் கூறினான், சுடர் இடதுபுறம் அசையப் போகிறது. இப்போது வரப்போவது காற்றி, அது தட்டியங்காட்டை இடதுபுறமாக உருட்டிச் செல்லும் என்று சொல்லி கையை உயர்த்தினான். ஆனால் பாரியோ கூவல் குடியினரை நோக்கி கை அசைக்கவில்லை. சற்றே அதிர்ச்சிக்குள்ளான் இகுழிக்கிழவன். ஏன் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்த மறுக்கிறாய் என்று இகுழிக்கிழவன் கேட்டதற்கு பாரி சொன்னான், பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் எதிரிகளின் மூன்றாம் நிலைக்குள் நுழைந்து விட்டனர். இந்த சூழலில் முதல் நிலையிலிருந்து எய்யப்படும் அம்பு மூன்றாம் நிலையில் இருக்கும் நம் வீரர்களை தாக்க வாய்ப்புண்டு. எனவே தான் உத்தரவிடவில்லை. இகுழிக்கிழவன் மீண்டும் விளக்கை பார்த்தான். சாய்ந்த சுடர் மீண்டும் நிமிர நேரமானது. தேக்கன் கூறியபடி வாங்கி தாக்காமல் ஏறி தாக்கிய கூழையன் ஒரு கட்டத்துக்கு பிறகு களைப்படைய தொடங்கினான். சிறிது நேரம் பின்புறப்படையில் எதுவும் நிகழ்ந்து விடுமோ என்று கவனத்தை செலுத்திய கருங்கைவாணன் நேரம் கடந்த பிறகு தாக்குதலை தீவிரப்படுத்தினான். தனது கவனத்தை திருப்பவே கிழவன் இப்படி சொல்லியுள்ளான் என நினைத்தான் கருங்கைவாணன். இப்பொழுது கூழையன் தற்காப்பு நிலையில் நிற்காமல் முன்களம் நோக்கியே பாய்ந்து கொண்டிருந்தான். அவனது செயல் பொருத்தமானதில்லை. எதிர்ப்படை தளபதியை மிகவும் குறைத்து மதிப்பிடுவதால் இவ்வாறு செய்கிறான் என தேக்கனுக்கு தோன்றியது. ஆனால் போரிட்டு கொண்டிருப்பவனை நோக்கி சத்தம் போட்டுச் சொல்வது குழப்பத்தையோ தவறான புரிதலையோ உருவாக்கிவிடும் என்பதால் அமைதி காத்தான். கூழையன் அணிந்திருக்கும் மேய்க்கவசம் எவ்வளவு வேகமான தாக்குதலையும் வாங்கி நிற்கும். எனவே கவனமாக தாக்கினால்தான் இவனை வீழ்த்த முடியும் என நினைத்தபடியே வாளை சுழற்றினார் கருங்கைவாணன்.
இருவரின் கால்களும் பின்னல் வடிவில் வட்டக்களத்தில் நகர்ந்து கொண்டிருந்தன. சற்றும் எதிர்பாராமல் காற்று பெருவேகத்தோடு வீசியது. அப்போது எதிர்த்து செயல் கூழையினும் பரம்பின் திசையில் கருங்கை வானலும் நின்று கொண்டிருந்தனர். இப்பெருங்காற்று வீசும்போது காரமலையிலிருந்து ஏன் ஓசை எழுப்பப்படவில்லை? பாரி என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கன நேரத்தில் கூழையனின் சிந்தனை காற்றின் வழியை குளவின் திட்டை அடைந்தபோது கருங்கை வானலின் வாள் கூழையனின் கழுத்து பகுதியில் இறங்கி வெளியேறியது. மூன்றாம் நிலை படையை பரம்பின் குதிரைப்படை பிளந்து முன்னேறி கொண்டிருந்த போது ஆபத்து அதன் உச்சத்தை அடைந்தது. ஒருவன் கொடியின் கைகளில் இருந்து படையின் கட்டுப்பாடு வழுவத் தொடங்கியது. ஒரு தளபதி வேறு வழியை இன்றி செய்யும் கடைசி செயலுக்கான உத்தரவையிட்டால் முச்சங்கு ஊதப்பட்டது. அது பேராபத்தை தெரிவிக்கும் குறியீடு. மற்ற சங்குகள் ஊதப்பட்டால் அது ஆபத்து பற்றி தலைமை தளபதிக்கு தெரிவிக்கும் செயல். அவர் உடனடியாக உரிய ஏற்பாட்டை செய்வார். ஆனால் முச்சங்கு ஊதப்பட்டால் தலைமை தளபதி உட்பட அதை கேட்கும் ஒவ்வொரு தளபதியும் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டும். ஆனால் உடனடியாக வரும் நிலையில் வேந்தர் படை தளபதிகள் எவரும் இல்லை. நகரி வீரனும் சூலக்கையனும் முன்வகுக்கப்பட்ட திட்டப்படி படையின் பின்புறத்தை கடந்து மயிர்கிழரால் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தனர். கருங்கை வாணனும் பரம்பு படையின் முன்களத்தில் ஏறிப்போய் போரிட்டுக் கொண்டிருந்தான். விற்படை தளபதி துடும்பனோ புதிரனின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மிகவும் பின்னகர்ந்து கொண்டிருந்தான். ஒருவன் கூட எதிர்பார்த்த எந்த ஒரு தளபதியும் உதவிக்கு வரவில்லை. பரம்பின் குதிரைப்படை தாக்குதல் இணையற்ற வேகத்தில் இருந்தது. முடியனும் இரவாதனும் கணக்கின்றி கொன்றழித்து முன்னேறினர். எங்கும் குருதி பீரிட்டது. சூளூர் வீரர்களின் பாய்ச்சலுக்கு முன் வேந்தர் படையால் நிலை கொள்ள முடியவில்லை. ஒருவன் கூடி முச்சங்கை மீண்டும் மீண்டும் ஊதச் சொன்னான். களத்தில் ஓசை எழுப்பு நிறுத்தப்பட்டிருந்த அனைவரும் இனி இந்த ஓசையை எதிரொலிக்க வேண்டும். நிலைமை மிக மோசமாகிறது என்பதன் அறிகுறியது. மூன்றாம் நிலையில் மூஞ்சலுக்கு பக்கத்தில் முழு பாதுகாப்போடு நின்றிருந்த வேந்தர்களுக்கு இப்போதுதான் ஆபத்தின் அளவு புரிந்தது. தங்கள் தளபதிகள் ஒன்று கூட முடியாதபடி சிதறி கிடக்கின்றனர். எதிரிகளின் குதிரைப்படையோ மூஞ்சலை நோக்கி கொண்டிருந்தது நெருங்கி கொண்டிருந்தது என தெரிந்ததும் புதிய வெப்பனும் உதயஞ்சேரலும் முருகன் கொடிக்கு உதவ தங்களின் படைப்பிரிவினரோடு விரைந்தனர். சோழவேளன் விற்படை தளபதி துடும்பனுக்கு உதவ விரைந்தான். கூழன் மண்ணில் சரிந்த பிறகு தேக்கன் களத்தில் இறங்கினான். கருங்கைவாணன் எதிர்பாராத வேட்டை இப்போது அவன் முன்னால் வாழைந்தின்றது. எதிர்பார்த்த ஆனால் படையின் முன்வரிசையிலிருந்து மாறி மாறி ஓசை எழுப்புவதை போன்ற உணர்வு தொடர்ந்து இருந்தது. அவனால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை. தேக்கன் வாளை ஏந்தி பிடித்தான். விலா எலும்பு குத்தி உள்ளிறங்குவது போல வலி எடுத்தது. ஆனாலும் நிலைமையை சமாளித்தாக வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால் கருங்கைவாணனை கொன்றழிக்க வேண்டும் என்று முடிவோடு மீண்டும் முன்னகர்ந்தான். இருவரும் சுழற்கட்டு கட்டி கேடயத்தை முன்னகர்த்தியபடி வட்டக்களத்தில் கால்களை நகர்த்தினர். நேற்றைய போரில் கிழவன் வீசிய வாளை சூலக்கையை தடுத்திராவிட்டால் நிலைமை என்னவாயிருக்கும் என்று நினைத்த கணத்தில் அவனுக்கு வெறி உச்சத்தில் ஏறியது. இன்றோடு இவனை கொன்றழிக்க வேண்டும் என்று வாளின் கைப்பிடி நொறுங்குவது போல இருக பிடித்தான். கால்கள் தாவி முன் செல்ல ஆயத்தமான போதுதான் முச்சங்கின் பேரோசை இடைவிடாது எதிரொலித்தது. ஒரு கணம் நடுங்கி நின்றான். அப்படியென்றால் அப்போதிருந்து சங்கரேகை கேட்டுக்கொண்டே இருந்ததா? நிலைமை கைமீறியதால் தான் முச்சங்கை விடாது ஊத வேண்டிய நிலை வந்துள்ளது. கிழவன் சொன்னது உண்மைதானா என திணறி நின்றான் கருங்கைவாணன். தேக்கன் வலிமையோடு இருந்திருந்தால் இந்த கணத்தில் கருங்கைவாணனை வெட்டி சிரித்திருப்பான். வாளை உயர்த்தியபடி செயலற்று நின்ற கருங்கைவாணனை நோக்கி பாய்ந்து வாள் வீச முடியாத நிலையில் தேக்கன் இருந்ததால் அவன் தப்பித்து போய் குதிரையில் ஏறினான். கண் பார்வையின் எல்லையில் மூஞ்சல் கூடாரத்தின் மேல் முனைகள் தெரிய தொடங்கிய போது பரம்பு வீரர்கள் உச்ச அளவு தாக்குதலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். முடியனின் மரத்துக்குள் பற்றியெறிந்த தீ சுழற்காற்றைப் போல வேகம் கொண்டது. எதிரிகளின் படை வீரர்களால் மறித்தின்று போரிட முடியவில்லை. இந்நிலையில்தான் புதியவர்ப்பனும் உதயஞ்சேரலும் தங்களின் வலிமை மிகுந்த படையோடு வந்து சேர்ந்தனர். உடல் முழுவதும் கவசம் அணிந்த சிறப்பு படை வீரர்கள் எதிரிகளின் தாக்குதலை வலிமையோடு சந்தித்தனர். மூஞ்சலை கண்கொண்டு பார்த்த கணத்தில் பரம்பு வீரர்களின் தாக்குதலை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. வேந்தர்களின் சிறப்பு படை பிரிவு அவர்களின் வேகத்தை நிறுத்த பேராற்றலை வெளிப்படுத்தியது. கைகள் மட்டுமல்ல முழு உடலும் நடுங்கியது. மணலின் மீது நீண்டு படர்ந்தது நாழிகை கோரின் நிழல் அதை உற்று பார்த்து கொண்டிருந்த போது திசைவேடரின் கண்களில் நீர் பெருகியது. மனம் துடித்தது. பதற்றத்தில் அவரின் உடல் முழுவதும் ஆடத் தொடங்கியது. எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்று நினைத்தார். ஆனால் அவரது வயது அனைத்தையும் வெளிக்காட்டியது.
கைகளை மெல்ல மெல்ல உயர்த்தி தட்டியங்காடெங்கும் முரசின் ஓசை மேலெழுந்தது. மூன்றாம் நாள் போர் முடிவுக்கு வந்தது. அதிர்ந்து நின்றான் முடியன். முரசின் ஓசையை அவனால் நம்பவே முடியவில்லை. இன்னும் சிறுபொழுதிருந்தால் நிலைமை வேறு மாதிரி ஆயிருக்கும். பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் அனைவரும் அளவு கடந்த ஆவேசத்தோடு போரிட்டனர். இலக்கை இவ்வளவு நெருங்கியும் பயனின்றி போய்விட்டதே என வேதனைப்பட்டான் இரவாதன். முடியனோ முதற்கணத்தில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை மறுகணத்தில் சரி செய்து கொண்டான். மூஞ்சலை கண்கொண்டு பார்த்து விட்டோம், இனி பரம்பின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என தோன்றியது. போர்க்களத்தை விட்டு வெகு தொலைவுக்கு அப்பால் போயிருந்தனர் மயிர்கிழாரும் வேட்டுப்படையினும். ஒருவரை ஒருவர் வீழ்த்தியே தீர்வதென்று உறுதியோடு விரைந்து கொண்டிருந்தனர். காரமலை குன்றுகளின் அடிவாரத்தில் முன் சென்ற மயிர்கிழாரின் தேர் பார்வையிலிருந்து சட்டென்று மறைந்தது. எந்த பக்கம் போனான் என்று நினைத்தபடி சற்றி திரும்பினார் வேட்டுப்படையன். எதிரில் இரு தளபதிகளான நகரி வீரனும் சூளக்கையனும் 200 குதிரை வீரர்களும் சூழ வந்து நின்றனர். பழையன் விரைந்து வில்லு உயர்த்திய போது தளபதிகள் இருவரும் அம்பை நான் பூட்டி இழுத்தனர். வெகு தொலைவுக்கு அப்பால் மெல்லியதாக கேட்டது முரசின் ஓசை. பழைய நான் இழுத்த அம்பை கீழிறக்கி மண் நோக்கி விடுவித்தான். விடுபட்ட அம்பு மண்ணை குத்தி நின்றது. அதை பார்த்துவிட்டு நிமிர்ந்து எதிரியை பார்த்தான். ஆனால் அவர்கள் இருவரும் தத்தம் வில்களை தாழ்த்தவில்லை. நகரி வீரன் சொன்னான், போரின் விதிகள் போர்க்களத்துக்கு மட்டும்தான். நாமும் களம் நீங்கி நெடுநேரமாகிவிட்டது. சொல்லும் போதே விடுபட்டு சீரின அம்புகள் சட்டன. தடுப்பு கேடயத்தை தூக்கும் முன் எண்ணற்ற அம்புகள் வந்து எகிரின. நெஞ்சில் தைத்த அம்புகள் எல்லாம் கவசத்தில் குத்தி முறிந்தன. ஆனால் வலது தோளிலும் இடது காலிலும் குத்திய இரு அம்புகள் குருதியை பீச்சின. கண்ணிமைக்கும் நேரத்தில் அம்புகளால் தாக்கப்பட்ட வலவன் மண்ணில் சரிந்தான். உருவிய வாளோடு தேரிலிருந்து குதித்து இறங்கிய பழையன் ஓடி மரங்களுக்குள் நுழைந்தான். தேரையும் குதிரையையும் விட்டு இறங்கிய வீரர்கள் அவனை விரட்டியபடி மலையேறினர். அப்போது ஓசை எழுப்பியபடி இன்னொரு புறத்திலிருந்து வந்தார் மயூர்கிழார். இனி அவனை தொடர முயலாதீர்கள், அது ஆபத்தில் முடிந்துவிடும். சூளக்கை கத்தி சொன்னான், கைகால்களில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளான். அவனால் அதிக தொலைவு செல்ல முடியாது, ஆயுதத்தையும் கைகொள்ள முடியாது. எனவே அவனை எளிதில் கொன்றழித்து விடலாம் என்று விரட்டி கொண்டு மலையேறினர். இங்கும் அங்குமாக வேட்டூர் பழையனது உருவம் மறைந்து மேலேறி கொண்டிருந்தது. வீரர்கள் சுற்றி வளைத்து குன்றின் மேல் ஏறினர். பொழுது மறைந்து கொண்டிருந்தது. அதிக தொலைவு செல்ல முடியாது, விரட்டி பிடியுங்கள் கத்திக்கொண்டே முன்னேறினர் தளபதிகள் இருவரும். சிறு குன்றின் உச்சிக்கு சென்று மறுபுறம் இறங்கத் தொடங்கினர். வானத்தில் கருமை ஏறியது. தொலைவில் இருந்து வீரன் ஒருவன், அதோ அங்கே போகிறான் என சத்தமிட்டான். எல்லோரும் அந்த இடம் நோக்கி ஓடினர். வேட்டூர் பழையன் தனித்திருந்த மரம் ஒன்றை நோக்கி தடுமாறி தடுமாறி நடந்தார். தளபதிகளும் வீரர்களும் அவரை நோக்கி ஓடினர். மரத்தின் அடிவாரத்துக்கு வந்த பழையன் மரத்தோடு சாய்ந்து நின்றார். ஓடி வந்த தளபதிகள் உருவிய வாளோடு அவன் அருகே வந்தனர். வீரர்கள் அனைவரும் மரத்தை சூழ்ந்து நின்றனர், நெருங்கினர். நகரி வீரன் ஏந்திய வாளோடு பழையனை நெருங்கியபடி சொன்னான், பரம்பு தளபதி கோழைவல ஓடி ஒளிந்தான் என்று உன்னை பற்றி மக்கள் கூறுவர். அதிக அளவு குருதி கொட்டி விட்டதால் மிகவும் களைத்து போன வேட்டூர் பழையன் சொன்னான், இல்லை, 2 தளபதிகளையும் 100 வீரர்களையும் கொன்றுவிட்டே செத்தான் பழையன் என்றுதான் மக்கள் பேசுவர். வாய்விட்டு சிரித்தான் நகரி வீரன். நீ எங்கள் அனைவரையும் கொல்ல போகிறாயா என்று சொன்னபோது அருகில் இருந்தவன் ஏதோ மாற்றத்தை உணரத் தொடங்கினான். மூச்சுக்குழல் எரிச்சல் அடைய தொடங்கிய போது மரத்தில் சாய்ந்திருந்த பழையன் சொன்னான், ஹே, நீங்கள் யாரும் உயிர் பிழைக்க முடியாது. உங்களின் மூச்சுக்காற்றுக்குள் சொனைகள் இறங்கிவிட்டன என்று கூறியவர் மரத்தோடு சரிந்தபடியே சொன்னார், இது ஆட்கொல்லி மரம். தொடரும்.